ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 15 நாள் தண்ணீர் திருவிழாவை நாடு முழுவதும் நித்தி ஆயோக் இன்று தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் அரசியல் சாசன சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் திரு டொனால்டு டிரம்ப் முன்னிலை வகித்து வருகிறார். கோவை மாநகரில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜப்பான் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாகேத் மைனேனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 15 நாள் தண்ணீர் திருவிழாவை நாடு முழுவதும் நித்தி ஆயோக் இன்று தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மாநில தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டில் அறிவித்த நதி உற்சவம் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுவதாக நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது. நீர்நிலைகளை பாதுகாத்தல், சிக்கன தண்ணீர் பயன்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த 15 நாள் திருவிழா நாடு முழுவதிலும் உள்ள 20 முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுக்காக்களில் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நடத்தப்படுகிறது. தேசிய ஜல்ஜீவன் இயக்கம், மத்திய நீர்வளத்துறை உள்ளிட்டவை இந்நிகழ்ச்சிகளில் தங்களது பங்களிப்பை செலுத்தவுள்ளன. ஓய்வூதியதாரர்கள் டிஜிட்டல் முறையில் வாழ்நாள் சான்றிதழை வழங்கும் 3ஆம் கட்ட திட்டத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை சார்பில் நாடு முழுவதும் 800 நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்பட உள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை இந்த டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் வழங்கும் இயக்கம் நடைபெறும் என்றும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து மற்றும் அரசியல் சாசன உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று காலை அவை கூடியதும் துணை முதலமைச்சர் திரு சுரேந்தர் குமார் சௌத்ரி இதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஜம்மு காஷ்மீரின் கலாச்சாரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் திரு டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். மொத்தம் உள்ள 538 காலேஜ் எலக்ட்ரோல் வாக்குகளில் திரு டொனால்டு டிரம்ப் 248 வாக்குகளை பெற்றுள்ளார். அடுத்தபடியாக ஜனநாயக கட்சி வேட்பாளரான திருமதி கமலா ஹாரிஸ் 214 காலேஜ் எலக்ட்ரோல் வாக்குகளை பெற்றுள்ளார். மொத்தம் 270 வாக்குகளை பெறுபவர் அமெரிக்க அதிபராக உறுதி செய்யப்படுவார். கோவை செம்மொழி பூங்கா கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து வரும் ஜூன் மாதத்தில் திறப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரை அடுத்த அனுப்பர்பாளையத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 8 தளங்களுடன் கூடிய நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கு அவர் இன்று அடிக்கல் நாட்டி பேசினார். கோவை விமான நிலைய விரிவாக்கம், சூலூரில் தொழில் மையம் மற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக மேற்கு புறவழிச்சாலை குடிநீர் திட்டப் பணிகள், பாதாள சாக்கடை திட்டங்கள் போன்றவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கோவை மாநகரில் சாலைகளை சீர் செய்யும் பணிகளை மேற்கொள்ள 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கோவை எல்காட் வளாகத்தில் அமையவுள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்கா மூலம் 31,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தகவல் தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக கோயம்புத்தூர் உருவெடுத்திருக்கு. இதனை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள டைட்டல் பார்க் அருகிலேயே 17 ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு பெரும் தகவல் தொழில்நுட்ப வளாகம் அமைக்கப்படும். சுமார் 36,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 3 மில்லியன் சதுரடி பரப்பில் அமைக்கப்பட உள்ள இந்த தகவல் தொழில்நுட்ப வளாகம் கோயம்புத்தூர் மாநகரத்துடைய எதிர்கால வளர்ச்சியிலே புதிய மைல்கல்லாக நிச்சயம் அமையும். அடுத்து, கோயம்புத்தூர் மாநகராட்சியில பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சாலைகள், பாதாள சாக்கடை திட்ட பணிகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள், இவற்றையெல்லாம் தரமான தார் சாலைகளாக மேம்படுத்திட சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழகத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உலக தரத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்பத்தூர் மற்றும் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் வரும் பிப்ரவரி மாதத்தில் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுகிறது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாரணை உதயமார்த்தாண்ட அபிஷேக தீபாரணைகள் நடைபெறும். தொடர்ந்து சாயரச்ச தீபாரணை நடைபெறும். மாலை 4:30 அளவில் கோவில் கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறும். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன். இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு யோ கேலண்டை பதவி நீக்கம் செய்து அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு உத்தரவிட்டுள்ளார். காசா, லெபனான் மற்றும் ஈரான் நாடுகளுடன் போர் நடந்து வரும் இக்கட்டான சூழலில் அவர் இம்முடிவை எடுத்துள்ளார். இது தொடர்பாக திரு நெத்தன்யாகு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமக்கும் திரு யோ கேலண்டுக்கும் இடையேயான நம்பகத்தன்மை முற்றிலும் முறிந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரான காட்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்றும், வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பு ஜிடியோன் சாருக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் பதவி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ள திரு யோ கேலண்ட், இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு தமது வாழ்நாள் செயல்திட்டமாக இருந்து வருவதாக கூறினார். திரு யோ கேலண்ட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேல் நாட்டு மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசா, லெபனான் மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் பாதுகாப்பு சவால்களை இஸ்ரேல் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சரிடம் பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்பு இதற்கான கோரிக்கையை முதலமைச்சரிடம் அளித்த திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். சீர்மிகு நகரம் திட்டத்தின் கீழ் கோவை மாநகரை குப்பையில்லா நகரமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து கொண்டு வருவதற்கான ஆவணங்களை மத்திய அரசுக்கு அளிக்குமாறும் அவர் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜப்பான் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாக்கேத் மைனேனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-8 என்ற செட் கணக்கில் அனிருத் சந்திரசேகர், நிக்கி காலியாந்தா இணையை வென்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-21, 21-12, 21-15 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் ஹாய்டாங்கை வென்றார். அசாம் அணிக்கு எதிரான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்துள்ளது. குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற அசாம் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பாட்னா மும்பை அணியையும் தமிழகம் தெலுங்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 15 நாள் தண்ணீர் திருவிழாவை நாடு முழுவதும் நித்தி ஆயோக் இன்று தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் அரசியல் சாசன சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் திரு டொனால்டு டிரம்ப் முன்னிலை வகித்து வருகிறார்.
கோவை மாநகரில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜப்பான் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாகேத் மைனேனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.